Hi guys! Welcome to Outdoor Tamilan. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெஸ்ட் ஏரியாவில் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமான அட்வென்ச்சர் பண்ண போகிறோம், கயாக்கிங். இன்றைக்கி வந்து வெயிலோட தாக்கம் ரொம்பவே அதிகம். கிட்டத்தட்ட 100 degrees வெயில் இருந்ததுனால வந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்புனதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு தான் கிளம்பணும். ஸோ தட் ஒரு 5 மணிக்கு நம்ம கயாக்கிங் லொக்கேஷனை ரீச் பண்ணி வெயில் குறைஞ்சதுக்கப்புறம் கயாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் நம்ம கயாக்கிங் டைம். அது மட்டும் இல்லை, இப்போது இந்த போகிற ரோடு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ அதை உங்களுக்கு காட்டணுன்றதுனால தான் அதையும் ஒரு சின்னதாக ஒரு கேப்சர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம கயாக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா விதவிதமான கயாக்கிங் இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கயாக்கிங்னு பார்த்திங்கன்னா ஒயிட் வாட்டர் கயாக்கிங், இந்த மலை அடிவாரத்தில் அந்த தண்ணி வேகமாக ஓடும், அதில் வந்து கயாக்கிங் பண்ணுறது ஒரு விதம். இன்னொன்று சர்ஃப் கயாக்கிங், சீ கயாக்கிங் சொல்லுவாங்க. நம்ம பண்ண போகிறது வந்து சீ கயாக்கிங். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு இன்பிட்வீன் சொல்லலாம். நம்ம இப்போ நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் வந்து அந்த கயாக்கிங் சென்டர். இங்கே தான் நம்ம அந்த கயாக்கை ரெண்ட் பண்ண போகிறோம். ரெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவருக்கு $10. நம்ம வந்து ரெண்டு விதமான கயாக்கிங் ரெண்ட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து சிங்கிள் கயாக், இன்னொன்று வந்து டபுள் கயாக். அது வந்து டேண்டம் கயாக்கிங்னு சொல்லுவாங்க. டேண்டம் கயாக்கிங்கில் நானும் சனாவும் பண்ண போகிறோம். சனாவோட ஃபர்ஸ்ட் டைம் இது. சிங்கிள் கயாக்கில் கேமரா விமன் கேமராவோடு வரப்போகிறாங்க. அதுதான் ரொம்ப பெரிய சேலஞ்ச். ஸோ கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. வாங்க பார்க்கலாம் என்ன பண்ண போகிறோன்னு. ஆல்மோஸ்ட் நாங்கள் ரெடி ஆகிட்டோம். நம்மளுடைய ஃபிஷிங் ராடெல்லாம் எடுத்தாச்சு. போன வாரம் தான் வந்து ஒரு பெரிய ஹரிக்கேன் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன், இந்த ஷெட்டில் இருந்த ஃபேனோட அந்த ரக்க ஃபேன் எல்லாமே துண்டு துண்டாக உடஞ்சிருந்தது. இந்த வாரம் வந்து வெதர் ஆல்மோஸ்ட் கிளியர். நம்ம வந்து கயாக்கிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு உகந்த நாள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கடல் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது. அந்த கடைசியில் ஒரு தீவு தெரியுது பார்த்திங்களா, அங்கே தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து ட்ராவல் டைம் கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் ஆகும், 20-30 நிமிஷம் ஆகும். கயாக்கிங் பண்ணும்போது இந்த டேண்டம் கயாக்கிங் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவீங்க. கிட்ஸோடு போனீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லைஃப் ஜாக்கெட். அது கண்டிப்பாக வந்து மினிமம் ரிக்குயர்மெண்ட். ரெண்டு பேருக்குமே லைஃப் ஜாக்கெட் தேவை கண்டிப்பாக. யாரெல்லாம் கயாக்கிங் பண்ணுறாங்களோ லைஃப் ஜாக்கெட் மினிமம் இஸ் அ மஸ்ட். அப்புறம் வந்து குழந்தைங்களோட போகும்பொழுது, ஈவன் ஒரு 2 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, நம்ம பின்னாடி உக்காந்துட்டு குழந்தைங்களை வந்து முன்னாடி உட்கார வைக்கிறது ரொம்பவே அட்வைசபிள். என்ன ரீசனாக, நம்ம ஆல்வேஸ் அவங்களை சூப்பர்வைஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு என்ன நடந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து நம்மளோட கம்ப்ளீட் மானிட்டரிங்கில் அவங்க இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து முன்னாடி உட்கார வைக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ எங்களுடைய கேக்கிங் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ரெடி ஆயாச்சு. இப்போ அந்த போட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கடலுக்கு நிறைய போட் வந்து போகும், கடல்லேருந்து போட் நிறைய வரும். ஸோ அந்த டிராஃபிக் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கிராஷ் கோர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. போட் வந்ததுன்னா என்ன பண்ணும், ஆல்வேஸ் கீப் ரைட், அந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. யார் வந்து பிகினர், யார் ஃபஸ்ட் டைம் கேக்கிங் பண்ணாலும் இல்லை எவ்ரி டைம் பண்ணாலும் அந்தந்த லோக்கலுக்கு ஏற்ற மாதிரி ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு குயிக்காக ஒரு கோர்ஸ் ஒன்று எடுப்பாங்க. ஒரு 5 to 15 minutes தான் ஆகும். நாங்கள் ஆல்மோஸ்ட் அந்த ஐலாண்டை ரீச் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷத்தில் நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். கேமராமேன் விமன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 45 ஒரு மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கிட்டாங்க அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு. அதனால் இந்த பிக்சர்லாம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அளவு வந்து கொஞ்சம் அதிகமாகவே அடிச்சுது. கேமராமேனோட ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ரொம்ப நர்வஸாக இருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம அந்த ஐலாண்டை ரீச் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபிஷிங் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இந்த கேக்கிங்கில் வந்து அந்த துடுப்பு போடுறதுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து ரோயிங் சொல்லுவாங்க. அது ரொம்பவே முக்கியம். இப்போ டேண்டம் கேக்கில் 2 பேர் போகிறோம் அப்படின்னா அந்த ரோயிங் வந்து கரெக்டாக சிங்க் ஆகணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், வாட்டரோட கரண்ட்டும் ரொம்ப அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட அலை வந்து அந்த போட்டை கவிழ்க்கிற மாதிரி ஒரு நிலைமை கூட வந்தது. பட் ஓகே, நாங்கள் வந்து சர்வைவ் பண்ணிட்டோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சனா வந்து ஃபஸ்ட் டைம் மாதிரியே ஃபீல் பண்ணல நான். ரொம்பவே தைரியமாக பண்ணாங்க. அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து நாங்கள் வந்து கேக்கிங் ப்ரோ பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபிஷிங் ஆரம்பித்தோம். ஏன்னா ஃபிஷிங் பண்ணலன்னா நம்ம ட்ரிப்பு கம்ப்ளீட் ஆகாதுன்றதுனால. எரா வந்து ஆஸ் யூஷுவல் எரா தான் யூஸ் பண்ணோம். இந்த தூண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் தூண்டில்னு சொல்லுவாங்க.
அது ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் ஃபிஷ் மீன் பிடிக்கிறது. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு மீன் மாட்டியிருக்கு, என்ன மீனுன்றதை பார்ப்போம். இந்த மீன் பேர் வந்து பஃபர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே லோக்கலில். இதுக்கு வந்து நிறைய விதவிதமான இங்கிலீஷ்லேயே நிறைய பேர் இருக்குது, பலூன் ஃபிஷ், பபுள் ஃபிஷ் அப்படின்னு நிறைய நிறைய டிஃப்ரெண்ட்டான நேம்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் மாதிரி ஆகிடும், இதை நான் கையில் பிடிச்சிங்கன்னா பால் மாதிரி ஆகிடும். இது வந்து பாய்சன் ஃபிஷ், பாய்சனஸ் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. லாட் மோஸ்ட்டாக வந்து இது பார்த்திங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, பட் ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அதை சாப்பிடவும் செய்வாங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் இதோட பேர் வந்து கோல மீன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்தது வந்து கயாக்கிங்காக தான். ஸோ அதனால் எந்த மீன் பிடிச்சாலும் அதை நம்ம கொண்டு போகிற பிளான் கிடையாது. ஸோ அதனால் இது நம்ம ரிலீஸ் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா இந்த கயாக்கிங் வந்து ஃபிஷிங் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கயாக்கிங் ஃபிஷிங்க்குன்னு யூஸ் பண்ணுற கயாக்கில் வந்து இந்த ராட் ஹோல்டர்லாம் இருக்கும், இதில் எதுவுமே இல்லை. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் சனாக ஹெல்ப் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் போட்டோட அந்த ஷேக்லாம் இருந்தது. அவ்வளோதான், ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ நாங்கள் அந்த ஐலாண்டு ஆல்மோஸ்ட் அந்த ஐலாண்டு கிட்ட வந்து பார்க் பண்ணிவிட்டு அந்த ஐலாண்டை சுற்றி பார்க்கலாம், ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டை பார்க் பண்ணிட்டோம். உங்களுக்கே தெரியும் அலை வந்து கொஞ்சம் ரஃபாக தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டில் கரையோரத்தில் அந்த கேக்கிங்கை ஏற்றிட்டோம். ஏற்றிட்டு சனா வந்து கொஞ்சம் ட்ரெஷர் ஹண்ட் பண்ணோம் அப்படின்ற பேரில் அந்த அங்கே இருக்கிற அந்த சிப்பி எல்லாம் வந்து ஃபிஷ் டேங்குக்காக சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நேச்சர் ஃபீல்ட் ஐலாண்ட் மாதிரி இருந்தது. நிறைய சிப்பி இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருந்தது. இந்த சீஷெல்னு சொல்லக்கூடிய அந்த சிப்பிலாம் இருந்தது. இப்போ நம்ம இந்த ஐலாண்டு வந்ததுனால இங்கேருந்து நிறைய ஃபிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து அந்த தண்ணியிலே இறங்கி கொஞ்ச நேரம் ஃபிஷிங் பண்ணி என்னுடைய டைம் பாஸ் பண்ணேன். மீன்வயல் சனா வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க அந்த ஐலாண்டில். நம்ம ஆல்மோஸ்ட் அந்த பிரிட்ஜோட கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், இது வரைக்கும் வந்திருக்கோம். இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுற பேர் வந்து லியூர், மினோ லியூர்னு சொல்லுவாங்க. ஷேலோ வாட்டருக்கு வந்து இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பெயிட், ஒரு மிமிக் பெயிட் இது. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் ஃபிஷ் பண்ணிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 அடி ஆழத்தில் இருக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த பெயிட் யூஸ் பண்ணி ஃபிஷ் பண்ணலாம். ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்மோஸ்ட் நாங்கள் இங்கே ரீச் ஆனதே வந்து எங்களுக்கு வந்து டயர்டாயிடுச்சு. இப்போ வந்து ஒரு மீன் பிடிச்சிருக்கோம். இந்த மீன் பேர் வந்து க்ராக்கர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா. அதுதான் அந்த ஆர்டிஃபிஷியல் லியூர், மீனோ லியூர்னு சொல்லுவாங்க. ஆஸ் யூஷுவல் இதை பிடிச்சிட்டு நம்ம வந்து இதை ரிலீஸ் பண்ணிட்டோம். க்ராக்கர் ஃபிஷ் ஏன் பேர் வச்சாங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. ஏன்னா அந்த மீனை பிடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ராக் மாதிரி கத்துச்சு. ஐலாண்டில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம், ரொம்ப டைம் நல்லா இருந்தது. அந்த ஈவினிங் டைமில் ரொம்ப ஒரு ப்ரீஸியாக இருந்தது, நல்ல ஒரு காற்று. அதுக்கப்புறம் எங்களோட ட்ரிப் முடிஞ்சதுனால நாங்கள் இப்போ கிளம்பணும். ஸோ இப்போ இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். கேக்கிங் வந்து முதல்ல சனா உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உட்காரணும், நான் உட்காந்து கிளம்பணும். இன்னொரு விஷயம், இந்த கேக்கிங்க்கு நீங்கள் வரணும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு எப்போவுமே வந்து ஒரு செட் ஆஃப் கிளாத் கொண்டு வந்துடுங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து சீ கேக்கிங், அதாவது கடலோரத்தில் கேக்கிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் கண்டிப்பாக நினைஞ்சிரும். ஏன்னா வந்து ஒரு அமைதியான நதியில் கேக்கிங் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு கரண்ட் இருக்கிற ஓஷன் கரையோரத்தில் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் ட்ரெஸ் எல்லாம் நினைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு ஸ்பேர் செட் ஆஃப் ட்ரெஸ் கொண்டு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் வந்து இங்கே யூஎஸில் வந்து நான் இந்தியன்ஸை ரொம்பவே கம்மியாக தான் பார்க்குறேன். ஸோ நம்ம இந்தியாவில் கூட இந்த கேக்கிங்லாம் நிறைய இருக்குது.
இந்த ஈஸியாக ரோட்லலாம் போனீங்கன்னா நிறைய நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கிட்ஸுக்கு வந்து உண்மையாகவே வந்து ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கும், ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ ஐ ரியலி அட்வைஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி யங் ஏஜ் கிட்ஸை வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணுங்கள். ஸ்விம்மிங் வந்து ரொம்பவே அவசியம், சனாக்கு ஸ்விம்மிங் தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே அவசியம். கேக்கிங் முடிஞ்சது. இப்போது நாங்கள் என்ன பண்ணோம், பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபிஷிங் பியர், ரொம்ப ஃபேமஸான ஃபிஷிங் பியர் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் அடுத்தது வந்து அந்த ஃபிஷிங் பியர் நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வான்ஸ்போரோல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 minutes டிரைவ். எமரல் ஐல்னு சொல்லுவாங்க இது, போக் இன்லெட் ஃபிஷிங் பியர். இது வந்து ஒரு பெய்டு ப்ரைவேட்லி ஓன்டு பியர் தான். ரொம்ப பெரிய பெரிய ரெட் ஃபிஷ்க்கெலாம் வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். ஷார்க், ரெட் ஃபிஷ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் நாங்கள் வந்து எங்களுடைய அல்டிமேட் எய்ம் வந்து ஃபிஷிங் கிடையாது, ஜஸ்ட் வந்து இந்த ஈவினிங்கை வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பட் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வெரி வெல் மெயின்டைன். டாய்லெட்லேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது இந்த இடம். நம்ம அந்த கடையை நோக்கி தான் போகிறோம். ஸோ இந்த கடை உள்ளே போயிட்டு பெர் ராடுக்கு வந்து நம்ம $8 பே பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம ஃபிஷ் பண்ண போவோம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு $8 தான் பே பண்ணுறோம் பெர் ஃபேமிலிக்கு. ஸோ பியர் உள்ளே வந்தாச்சு. மெயினாக நாங்கள் வந்தது வந்து சன்செட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதனால் நாங்கள் வந்து ராடு கேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து உக்காந்துட்டோம். நல்லா ரொம்ப அமைதியாக இருந்தது, அது இல்லாமல் காற்றும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இன்னைக்கு ஈவினிங். ஆல்மோஸ்ட் இருட்டாயிடுச்சு, பொழுது சாஞ்சிருச்சு. ஸோ நானும் சனாவும் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ நிறைய பேர் சின்ன சின்ன மீனை பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் வந்து கிராபிங் போகலாம், அதாவது நண்டு பிடிக்கலாம் அப்படின்னு பிளானில் இருக்கோம். அதனால் கொஞ்சம் பெயிட் தேவைப்படும், ஏன்னா கிராபிங்க்கு வந்து இந்த மீன் சிக்கன்லாம் தேவைப்படும். ஸோ அதுக்கு ஏதாவது நம்ம பெயிட் முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை எதனா மாட்டுமா அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நான் யூஸ் பண்ணுற ராட் வந்து பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ராட். இது வந்து ட்ராவலுக்கு வந்து இந்த மாதிரி கயாக் ஃபிஷிங்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் கொண்டு வந்தோம் இன்றைக்கி. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ராக்கர் ஃபிஷ். நான் போட்டிருக்க ஹூக்கு வந்து சர்க்கிள் ஹூக். சில ஸ்டேட்டில் வந்து இந்த ஹுக்கு கூட வந்து ரொம்ப ரெகுலரைஸ்டாக இருக்கும். ஜே ஹுக் தான் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஹுக். பட் வந்து சர்க்கிள் ஹுக் வந்து சில ஸ்டேட் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க, சர்க்கிள் ஹுக் தான் பண்ணணும் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது என்ன ரீசன்றதை வந்து நான் உங்களுக்கு ஃபர்தராக நிறைய வர வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனா ஒரு ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒயிட்டிங் லேடி ஃபிஷ்ன்னு சொல்லலாம், வெள்ளைக்கிழங்கா. ஸோ அந்த வகையை சேர்ந்த மீன் தான் இது. இதுக்கு எதுவும் சைஸ் லிமிட்லாம் எதுவும் கிடையாது, அதனால் வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ சனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் பெயிட் யூஸ் பண்ணி நாங்கள் ஃபிஷ் பண்ணோம். ஒரு சின்ன மீன் மாட்டதுனால அதை வச்சு ஓகே எதனா பெருசு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம் ட்ரை பண்ணோம். ஸோ அந்த லைவ் பெயிட்டில் வந்து ஒரு ஷார்க் ஹூக் ஆச்சு. பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட அந்த லைவ் பெயிட்டை ஆல்மோஸ்ட் ஒரு 80% அந்த ஷார்க் வந்து முழுங்கிருச்சு. ஷார்க் ஃபிஷ் நமக்கு தேவை கிடையாது. ஸோ அதனால் நம்ம அது வந்து திருப்பி ரிலீஸ் பண்ணிடணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாமல் அதை பிடிச்சி நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய அட்வென்ச்சர் இதோட முடியுது. ஸோ இப்போது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் கிட்டத்தட்ட 1 மணிக்கு போய் வீடு போய் சேருவோம். இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங் வீடியோஸ் வருது, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள்.